call me a god. இப்போ நம்ம பேச போகிற விஷயம் உலகத்தையே பெரிய அளவில் ஆச்சரிய கடலில் மூழ்கடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஹவுதிகள் பற்றி தெரியும், இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கு இடையில் போர் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விவரமும் நமக்கு தெரியும். ஆனால் இந்த ஹவுதிகள் பற்றிய பேச்சுக்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு வித்தியாசமான பேச்சாக மாறியிருக்கு. அண்டர் வாட்டர், கடலுக்கு அடியில் போகக்கூடிய இன்டர்நெட் சேவையவே, உலகத்தினுடைய இன்டர்நெட் சேவையவே உடக்கக்கூடிய அளவுக்கு ஹவுதிகள் வலிமையுடையவர்களா அப்படிங்கிற கேள்வி இப்போ பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கு. எப்படி ஹவுதிகளால் இந்த செங்கடலை கட்டுப்படுத்துறது ஓகே, அண்டர்சீல நடக்கக்கூடிய விடயங்களையும் அவங்களால் கட்டுப்படுத்த முடியுமா? இப்படி ஒரு சம்பவக்காரனா இந்த ஹவுதிகள், பழங்குடிகள்னு நம்ம பேரெலாம் வச்சு அவங்கள பெருமைப்படுத்துகிறோமே, உலகத்தினுடைய இன்டர்நெட்டையே அவங்க நிப்பாட்டிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி நமக்குள்ளே இருக்கும்ல, அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. டெலகிராம் அப்படின்னு ஒரு சேனல், அந்த சேனலோடு இந்த ஹவுதிகள் ஒரு பெரிய அளவில் கூட்டணி வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல். அவங்க கூட ஜாயிண்ட் அடித்து தான் பூமிக்கு அடியில் போகக்கூடிய உலகத்தில் 17% இன்டர்நெட் பயன்படுத்துகிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலியமாக தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த பயன்பாட்டையே நிறுத்தக்கூடிய அளவுக்கு ஹவுதிகள் வந்து அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிளில் இருக்கக்கூடிய 3-way கம்யூனிகேஷன் ஒன்று இருக்குமா, அதை கட் பண்ணக்கூடிய வேலையை ஹவுதிகளால் செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, எகிப்தில் 2013 3 பேர் கைதானாங்க இந்த இன்டர்நெட் சேவையை முடக்கின வேலையில். அது என்ன ஆகுது அப்படின்னா, கரெக்டாக எகிப்தினுடைய பார்டர் ஏரியாவில் கைதானாங்க. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் வந்து அரங்கேறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்டியன் வரிசையாக வந்து புகார்களை அடுக்கிறாங்க. செங்கடலுடைய ராஜாவாக திகழக்கூடிய ஹவுதிகளால் இவ்வளவு பெரிய சம்பவங்களெல்லாம் செஞ்சிட முடியுமான்னு உலகமே ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வலிமை அப்படிங்கிறது ஹவுதிகளுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கார்டியன் பத்திரிகை மையப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் கிடையாது, 10 trillion அளவுக்கான டாலர் வந்து இதில் கைமாறப்பட்டிருக்கு. யாருக்கு? இந்த டெலகிராம் அப்படிங்கிற சேனலுக்கும் ஹவுதிகளுடைய நிர்வாகத்துக்கும் இடையில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, 3 பைப்லைன் மூலியமாக இதை ஹவுதிகள் செஞ்சு முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும், 25,000 km அளவுக்கு தூரத்தில் இருக்கக்கூடிய ஏஷியா, ஆப்ரிக்கா, யூரோப் இந்த 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஏரியாலையும் இருக்கக்கூடிய இத்தனை கிலோமீட்டருக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த பைப்லைனை கட் பண்ணக்கூடிய அந்த சக்தி அப்படிங்கிறது ஹவுதிகள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க. எல்லாமே வயர்லெஸ் ஆகிடுச்சு. எப்படி வந்து வயர் கம்யூனிகேஷன் இருக்குது அப்படின்னா, அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலிமா அந்த கம்யூனிகேஷன் இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதைத்தான் அவங்க கட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகிருக்கு. ஏற்கனவே உலகம் இப்போது ஆப்ரிக்கா வழியாக சுற்றி போகிறது மூலிமா பெரிய எல்லா நாடுகளுக்குமே ப்ராப்ளம்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 13 எம்என்சி கம்பெனிகள், எலான் மஸ்கினுடைய கம்பெனியில் இருந்து நம்ம போகக்கூடிய இந்த லிவிஸில் இருந்து சுசுகியில் இருந்து ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து, நான் அந்த கம்பெனி லிஸ்ட்லாம் வந்து நான் உங்களுக்கு போட்டிருந்தேன்ல, இந்த 13 எம்என்சி கம்பெனிகளும் தன்னுடைய ப்ரொடக்ஷனையும் நிப்பாட்டிட்டாங்க. ஜெர்மனில் இருந்து கார் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள், க்ளோத்ஸ் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள், ஃபுட்டு தயாரிக்கக்கூடிய கம்பெனி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் நிப்பாட்டி ப்ரொடக்ஷன் பண்ணதை வந்து டெலிவரி பண்ண முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. காரணம் என்னென்னா, ஹவுதிகள் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த ஹவுதிகளிடமிருந்து அண்டர் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் இப்போ இதிலெல்லாம் இவங்களால் செஞ்சிட முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. சுரங்கம் அமைத்து அவங்களால் வந்து ஹமாஸால் எப்படி வந்து இவ்வளவு பெரிய ஒரு நெட்ஒர்க்கை உருவாக்க முடிஞ்சதும், அப்போ இந்த அண்டர் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக அண்டர் வாட்டர் இன்டர்நெட் சேவையையும் டோட்டலாக கட் பண்ணக்கூடிய வேலையும் ஹவுதிகளால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மிடில் ஈஸ்டில் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்குது. இது தொடர்பாக பிளாக் டாட் அண்டு மிடில் ஈஸ்ட் மீடியா ரிசர்ச் சைட்லேருந்து விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டப்போ இந்த மாதிரியான தகவல்லாம் ஒன்று வருதே, இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது வந்து ப்ரோ இஸ்ரேல் கான்செப்டில் கிளப்பி விடப்பட்ட ஒரு பீதி அப்படிங்கிறாங்க. இது உண்மை கிடையாது அப்படின்னு. சரி, ஏமன் வந்து இது தொடர்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏமனுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் இந்த கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்கல்ல,
அவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஹவுதிகள் வந்து செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படி அவங்க செய்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு கண்டிப்பாக தகவல் வந்துடும், இது எகிப்தை தாண்டி வந்து ஏஷியா அண்டு யூரோப்பை எல்லாத்தையுமே இணைக்கக்கூடிய ஒரு வேலை, இதை வந்து கண்டிப்பாக ஹவுதிகள் வந்து இந்த அண்டர் வாட்டர் சைடில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்நெட் சேவை அப்படிங்கிறத கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க. இந்த லெட்டர் வந்து எதன் மூலியமாக இது வந்து கிளப்பிவிடப்பட்டது அப்படின்னா, கார்டியன் அப்படிங்கிற பத்திரிகை தான் அந்த டெலகிராம் சேனலுக்கும் ஹவுதிகளுக்கும் இடையில் வந்து பிரச்சனை அப்படிங்கிறத கிளப்பி விட்டாங்க. பட் இது வந்து பொய் அப்படிங்கிறத இப்போது ஏமன் சைடில் இருந்து கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையிலையும், மிடில் ஈஸ்ட் மீடியா ரிசர்ச் கண்டுபிடிச்சு சொன்ன ஃபேக்ட் செக் அடிப்படையிலையும் அந்த செய்தி அப்படிங்கிறது பொய்யானதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது தொடர்பான ரிசர்ச் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, ஹவுதிகள் இவ்வளோ வலிமையானவர்களா அப்படின்னு பார்த்து பெருமைப்படக்கூடிய நிகழ்வுகளும் இருக்குது. அதே நேரத்தில் உலகமே ஒரு இன்டர்நெட்டை நம்பி இருக்கக்கூடிய நேரத்தில் காசாவிலையும் இன்டர்நெட்லாம் கட் பண்ணப்பட்டது. அப்போ எலான் மஸ்க் வந்து தன்னுடைய சேட்டலைட் மூலமாக வந்து கனெக்ஷன் கொடுக்கறதுக்குன்னு ட்ரை பண்ணார். அப்போ கூட வந்து ஹவுதிகள் இது மாதிரியான அறிவிக்கெல்லாம் வந்து கொடுக்கல, நாங்கள் உங்களுக்கு இன்டர்நெட் சேவை கொடுக்க முடியுங்கிற மாதிரி அறிவிப்பெல்லாம் கொடுக்கல. மாறாக செங்கடலில் இருக்கக்கூடிய கப்பலை மட்டும் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த த்ரெட்டனிங் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இந்த மாதிரியான செய்திகளில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத தெரிஞ்சும் நம்ம பேச வேண்டியது கட்டாயமாகுது. அதுக்காக தான் இந்த பதிவு என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். To the top, gotta fill the engine. In my thoughts, obsession. I will not stop, no, I'm never second guessing. I got a God complex. Haters love to hate, but I never feel pressed. Got a lot on my plate, but I never get stressed. I'll take all the pressure like I'm acing this test. Oh! Tear it up like I'm Jason. I see the world like it's ready for the taking. I see this place like a game I'm playing. Straight to the bank to collect my payments. No negotiations, it's my way, I was born impatient. And like a damn Freemason, I'll run this nation. They call me a god. 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 I don't know how to stop. I just go till I drop. Whether it's working or shots, give it all that I got. Watch me work in my element. Anyone in the way is irrelevant. You wanna cross me? Cool, not intelligent. Cause I don't forget shit like an elephant. Go ahead and tempt me. Put it on the line and you'll come up empty.